ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி திரையுலகத்துக்கு, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை எங்கள் திரையுலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. இதயத்துக்கு நெருக்கமான ஒரு மூணாவது நபரை இந்த திரையுலகம் இழந்திருக்கு. நாங்கள் இழந்திருக்கோம், நான் இழந்திருக்கேன். ஒன்று விவேக், இன்னொன்று மயில்சாமி, இன்றைக்கி மனோபாலா. தமிழ் திரையுலகம் மிகவும் ஒரு சிறந்த இயக்குனர், அருமையான நடிகர், எல்லோரோடும் இனிமையாக பழகக்கூடிய ஒரு அற்புத மனிதரை இழந்திருக்கிறேன். இன்றைக்கி ஒரு பணியில் இருக்கும் பொழுது மனோபாலா இறந்துட்டார் அப்படின்ற செய்தி கேட்டவுன்னா அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நானும் மனோபாவும் கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். எப்போ மனோபாலாவோட இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பஞ்சு, எதையாவது ஒன்று சொல்லி சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் கூட விமானத்தில் பயணம் பண்ணாலும் சரி, எதில் போனாலும் சரி, அந்த போகிற நேரமும் திரும்பி வர நேரமும் தெரியவே தெரியாது. அப்படி எப்பொழுதுமே எல்லாரையும் சந்தோஷமாக வைக்கக்கூடிய ஒரு மனிதர். மனோபாலாவை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் கூட கேட்பேன், எப்படி மனோபாலா இத்தனை படங்கள் நடிக்கிற, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அவருடைய பழக்கம். ரொம்ப அதிகமாக யார்கிட்டையும் வந்து எதை பற்றி ஆசைப்பட்டதில்லை, பணத்துக்கு ஆசைப்பட்டதில்லை, எதுக்கு ஆசைப்பட்டதில்லை, நடிப்பு. அவர் அழகாக ஷிஃப்ட் ஆனார் ஒரு டைரக்ஷனில், அது நடிகராக ஷிஃப்ட் ஆனார். இன்றைக்கி வந்து என்னுடைய படத்தில் வந்து அவர் நடிச்சிருக்காரு, ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதில் இன்னும் அவர் டப் பண்ணலை, ஆனால் அது எப்படி நான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. அவர் எப்படி நான் திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு வர்றது, அவரோட கேரக்டரை எப்படி கொண்டாந்து நான் ஃபில்ஃபில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு பல இழப்பு எனக்கு மட்டும் இல்லை, பல இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வணக்கத்தையும் தெரிவிப்பேன். எல்லாரையும் சிரிக்க வச்ச, எங்களோடு அவர் இருந்த நாட்கள் பூரா அவரை பார்க்குற ஒவ்வொரு நாளும் ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப சிரிக்க வச்சு, அதாவது வயிறு வலிக்க சிரிப்புன்னு சொல்லுவோம்ல, அப்படிலாம் சிரிக்க வச்ச ஒரு கேரக்டர். இன்றைக்கி தான் முத முத எங்களை அழுக வச்சார். இப்போ அவருடைய இழப்பு வந்து ஷாக் அப்படின்றத விட எப்படி அதை நம்புறது, எது இது நிஜமா பொய்யா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை ரொம்ப நேரம் எழுப்பிக்கிட்டு இருக்கு. திருப்பி வீட்டுக்கு திருப்பி அவங்க திருப்பி சங்கத்துக்குன்னு ஃபோன் பண்ணி பேசி கடைசியில் உறுதியாகும்போது கொஞ்சம் உடையுது மனசு. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனிதர், எல்லார் மேலேயும் அன்பு காட்டக்கூடியவர். என்னை வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவார், நான் அவரை மாமா மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வந்து நான் இயக்குனரானவர்லேருந்து எனக்கு அவர் பழக்கம், ஒரு விரிசல் கிடையாது, ஒரு சங்கடம் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது அவர் கூட. இன்னும் எல்லார்ட்டையும் அன்பாகவும் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இழந்துட்டோம்ன்றது தான், அதாவது இயக்குனரை இழந்தோம், நடிகர் இழந்தோம்ன்றதான் தாண்டி ஒரு நல்ல மனிதர், அன்பானவர், எந்த பிரச்சனைக்கும் வந்து முதல்ல நிற்பார். அவர் பார்த்தீங்கன்னா எல்லா சங்கத்துலேயும் போட்டி போடுவார். நான் கேட்பேன், இந்த எல்லா சங்கத்துலேயும் போட்டி போட்டு என்னம்மாம்மா பண்ண போகிறீங்கன்னு கேட்பேன். அப்போ சொல்ல மாப்பிள்ளை ஏதாவது ஒரு குரல் கொடுக்கலாம்லடா அப்படி தோணும், தம்மா தொண்டு குரல் கூட நாளைக்கு யாரோ ஒருத்தனுக்கு லைஃப்பை மாற்றலாம் பார். ஸோ அப்படி ஒரு அக்கறை உள்ள, எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படி ஒரு இவ்வளவு சீக்கிரமாக போயிட்டாருது. காரணம் அவரோட உடல்நிலையை தாண்டி அவரோட மன அழுத்தம். மன அழுத்தம்னா உங்களுக்கு தெரியும், தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது எப்படி இந்த அப்படிப்பட்ட மனவகர்த்தங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வரும், அப்படிப்பட்ட மன அழுத்தம் தான் அவருக்கும். அதுவும் ஒரு காரணம், ஒரு படத்தை எடுத்து ரிலீஸே பண்ண முடியாமல் இருக்கும்போது ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் அந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் இருக்கும். சம்மந்தப்பட்டவங்க எல்லோரும் யோசிக்கணும், அந்த அழுத்தத்தை கொடுத்ததில் நம்மளாம் ஒரு காரணம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சாங்கன்னா இப்படி ஒரு உயிர் வந்து சீக்கிரமாக போகிறத கொஞ்சம் தள்ளி போடலாம். ஸோ அவருக்கு ஆத்மா அமைதியாகி சாந்தமாகி எங்கேயோ ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்கட்டும். ஏன்னா அவர் இயக்குனராக ரொம்ப பிடிக்குங்க, பிள்ளை நிலான ஒரு படம் பண்ணியிருப்பார் அந்த காலத்தில், அது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. என்ன ஆசை என்னென்னமோ ஒரு படம், சுகாசினி வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பார், பிள்ளை நில அதில் ரொம்ப ஃபேமஸ், ரஜினி சாரை வச்சு கூட படம் பண்ணியிருக்கார். ஸோ பெரிய இயக்குனர். கொஞ்ச காலத்தில் அவர் காலம் மாறும் பொழுது, அவருடைய தொழில் முறை மாறும் பொழுது ஒரு நடிகர் ஆகிறார். ரொம்ப சீரியஸான படங்கள் எடுத்தவர் சடார்னு காமெடி நடிகராகிறார். சரி, இழந்துட்டோம்,
அவர் ஆன்மா சாந்தியடைய எல்லாரும் ப்ரே பண்ணுவோம்.